ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணி கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். நம்மளோட போஷ் ப்ராண்டோட ஹர்ப் பற்றின இந்த ரிவ்யூ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதோடய ப்ரைஸ் என்ன, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஹர்ப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹர்போட மேனுஃபேக்சர் பார்த்திங்கன்னா ஜெர்மன்லேருந்து இது நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னாக்கா இந்த வாக் பர்னர் தான். இந்த வாக் பர்னர் வந்து நமக்கு வந்து நல்ல ஹெவியான பாட் வச்சு நம்ம குக் பண்ணும்போது கூட, நல்ல பெரிய சைஸ் பாட் வச்சு குக் பண்ணும்போது கூட நமக்கு வந்து இந்த மற்ற பர்னரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, இதில் இருக்கிற வெசல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அந்தளவுக்கு இது வந்து நமக்கு வந்து தள்ளியே தான் இருக்கிறதே. நான் வந்து சொன்ன மாதிரி இது பெரிய சைஸ் தான், 90 சென்டிமீட்டர். அதே மாதிரி நமக்கு செப்பரேட்டாக இந்த வாக் பர்னருக்கு வந்து நாப் எல்லாமே இங்கேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 பர்னருக்குமே பார்த்திங்கன்னா நாப் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து பால் ஏதாவது பொங்கி ஊற்றிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த ஃபயர் வந்து உடனே கட் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு சிலிண்டர் வந்து லீக் ஆகுமா, அதாவது கேஸ் வந்து லீக் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா லீக் ஆகாது. அதே மாதிரி ஒரு இதில் கட் ஆஃப் ஆன உடனே எல்லாமே வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குமே, எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாமே வந்து எப்படி வந்து ஃப்ளேம் எரிஞ்சிட்ருக்கோ அதே மாதிரி இருக்கும். எந்த இதில் பொங்கி ஊற்றுச்சோ அது மட்டும் கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு வந்து இதை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து நான் ஆனில் வச்சுருக்கேன் இல்லையா, சப்போஸ் ஏதாவது காற்று அடிக்குது, ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகிடுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து மற்ற ஹாப் பொறுத்த வரைக்கும் கேஸ் வந்து லீக் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, உடனே வந்துட்டு நமக்கு கண்ட்ரோல் ஆகிடும், கேஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஸ்பெஷல். நமக்கு வந்து நாப் வந்து ஆன்லேயே தான் இருக்குது, மற்ற அடுப்பு வந்து நமக்கு வந்து ஃபயரில் இருக்குது. மற்றபடி இது பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது, கட் ஆஃப் ஆகிருக்கு, நமக்கு வந்து கேஸ் வந்து லீக் ஆகலை பாருங்கள். இது வந்து இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல். இப்போ வீட்டில் வந்து குட்டீஸ் இருக்காங்க, ஆன் பண்ணிடுவாங்க, சப்போஸ் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கூட எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஸோ கேஸ் லீக் ஆகிட்டே இருக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லாமே தேவை கிடையாது. ஸோ அது வந்து இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸை பற்றி சொல்லணும். இது வந்து டப்லான் கிளாஸ், இது வந்து 12 mm, நல்ல திக்னஸான ஒரு கிளாஸ், ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு கிளாஸ் இது. நம்ம ஹெவியான வெயிட் உள்ள பார்ட் வைக்கலாம், ஸோ நல்ல வெயிட் வந்து தாங்கும், கிராக் விடாது, ஸோ ஹெவியாக இருக்கும். போஷ் அப்படின்னாலே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயாரிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு வந்து தரமான ஒரு கிளாஸ் தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீட் ப்ரூஃப் இது, நமக்கு வந்து எவ்வளோ ஹீட் ஆனாலும் அந்த வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி இது வந்து ரேட்லேயுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவ் தான். நான் வந்துட்டு இல்லை இது ரேட் கம்மி அப்படின்ட்டுலாம் சொல்ல மாட்டேன், ரேட் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து நான் வாங்கும் போதே பார்த்திங்கன்னா 60,000 அந்த ரேட்டில் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 70,500 அந்த ரேட்டு போயிட்டுருக்கு. ஸோ சேம் இதே ஃபைவ் பர்னர் போஷ் ப்ராண்டோட இந்த ஹப் வந்துட்டு இப்போ வந்து 70,500 போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வாங்கணும் நீங்கள் அப்படின்ட்டு நான் சொல்கிறதுக்காக இந்த ரிவ்யூ கிடையாது. இந்த போஷ் ஹாப் பற்றி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதனால் நான் A to Z உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி நீங்கள் இது தான் வாங்கணும் அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அடுப்புனா எல்லாமே அடுப்பு தான், எதில் வேணாலும் வச்சு சமைக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களோட மனசில் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஐடியா எதில் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து போஷ் ப்ராண்டோட ரிவ்யூ தான் இப்போ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தரமான ஒரு கர்ஸ்ட் ஆயான், ஏன்னா நமக்கு வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடாது, ரொம்ப வந்து ரொம்ப நாட்களுக்கு இது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துட்டு நமக்கு வந்து கர்ஸ்ட் ஆயனில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இந்த ஹர்போட உள்சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிராஸில் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னாக்கா ரஸ்ட் ஃபார்ம் ஆகக்கூடாது, எந்த இடத்துலையுமே ரஸ்ட் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன் தான். அதுவும் இல்லாமல் இந்த ஹர்ப் வந்து நமக்கு வந்து பயங்கர ஹெவியான ஒரு ஹர்ப், லேஸாக நம்மளாலலாம் தூக்கிட முடியாது. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இப்போ ஹாப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இதை வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கீங்களே எப்படி தூக்கி இதை வந்து சரி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சைடு ஒருத்தவங்க இந்த சைடு ஒருத்தவங்க இருந்துட்டாக்க
மக்களே, நம்ம வந்துட்டு இதை வந்து தூக்கிடலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ் பிராண்டிலிருந்தே வந்து அவங்க சர்வீஸ்க்கு வந்து ஆள் அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ அதனால் நோ ப்ராப்ளம், அவங்களே வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, கிட்டக்க காமிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பர்னருமே நமக்கு வந்து 9 லெவலில் வந்து நமக்கு வந்து ஃப்ளேமை வந்து நம்ம வந்துட்டு சிம் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி 9 லெவல்ஸில் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இதில் வந்து நமக்கு வந்து 9 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பால் காய்ச்சறதுக்கு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு வந்து டெய்லி, நான் வந்து டெய்லி யூஸ் பார்த்திங்கன்னா அது யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பர்னரும், இது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி அந்த மாதிரி இட்லிலாம் வைக்கிறோம் அப்படின்னாக்கா நான் இதில் வைப்பேன், டக்குன்னு வந்து எனக்கு குக் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்க விஷயம் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன். இதில் வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே தெரியல. க்ளீனிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணுறதுமே வந்து நான் முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து டிஷ்வாஷர்லேயே லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து க்ளீனிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியல, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு தூக்க முடியுமா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த சைடு ஒருத்தவங்க அந்த சைடு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து இதை வந்து தூக்கிடலாம். ஹாப் பார்த்திங்கன்னா ஹெவியான வெயிட் தான், வந்து ரெண்டு ஜென்ஸ் இருந்து தூக்கும் போது ஈஸியாக தூக்கலாம். இதை தூக்கிறதுக்கு நமக்கு வேலை கிடையாது. நம்ம வந்துட்டு போஸ்ல வந்து சர்வீஸ் சென்டரில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா எனி ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ அப்படிங்கிற பயம்லாமே தேவையில்லை. இது வந்து இன்பில்ட் தான், மற்றபடி எடுக்கிற மாதிரியான இன்பில்ட் தான் இது. இந்த பர்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தரமான அலுமினியத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஸ்ட் அயன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே காஸ்ட் அயன் தான். எனக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா போஸ் ப்ராண்டில் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய ட்ரீமில் ஒன்றா இருந்ததுமே கூட. ஸோ அதனால் வந்து நான் போஸ் ப்ராண்டில் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு, அதுவும் இந்த ஃபைவ் பர்னர் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்டு தான் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. பர்சனலி எனக்கு வந்து போஸ் ப்ராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எனக்கு பிடிச்சது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சமைக்கும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பாத்திரமும் இது வரைக்கும் எனக்கு வந்து இடிச்சிக்கிட்டோ கச்சா முச்சான் இருக்குது அப்படின்ட்டு தோணுனதே இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் இடையில வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கல தெரியும், 60 சென்டிமீட்டர் தான் மற்ற ஹாப் வந்து இருக்கும். இது வந்து 90 சென்டிமீட்டர் அப்படிங்கும் போது நமக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதை நாப்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு டேமேஜ் அப்படின்னாக்கா ஈஸியாகவே இப்படி கழட்டிகிட்டே இப்படி மாட்டிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இது இருக்குது. எனி ப்ராப்ளமாக இருந்தாலுமே நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் கூப்பிட்டா போதும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த ஹாப் பற்றி எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஹாப் வந்து க்ளீன் பண்ணுறதுலாம் ஆல்ரெடி நான் பிளாக்லேயே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணாலுமே நான் வந்து ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஸ்ட்ரகிளுமே கிடையாது. ஏதாவது பொங்கிடுச்சுன்னா கூட நம்ம ஈஸியாக தொடச்சிடலாம். ஆனால் வந்து நம்ம பொங்க விடாமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பெட்டராக இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப நாளைக்கு நல்லா மெயின்டைன் பண்ணலாம் பொங்க விடாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா. நமக்கு வந்து அவ்வளோ லெவல் ஃப்ளேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து சட்டுன்னு பொங்கி வழியறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம வந்து அந்தந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பாத்திரங்களை வந்து அப்படின்னாலே போதும், நமக்கு வந்து குயிக்காக வந்து ஹீட் ஆகும், குயிக்காக வந்து ஃபுட்டு வந்து அதே மாதிரி. ஃபுட்டை பற்றி சொல்லணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் எல்லாமே ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெவியாக ஒரு மாதிரி ஹீட் ஆகி உடனே வந்து சிக்கன் வந்து உள்ளுக்குள்ளே குக் ஆகுதோ இல்லையோ, மேலே வந்து கரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஆகாமல் நல்ல ஒரு சாஃப்ட் குக் வந்து பண்ணி கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்துட்டு நமக்கு வந்து இந்த ஃப்ளேம் எல்லாமே பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்டைல் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு மாதிரி நமக்கு வந்து சடனாக வந்து ஃபயர் வந்து ஹெவியாக வந்து உடனே வந்து அப்படி குக் ஆகாமல் நல்லா ஹீட் வந்து மெல்ல கொடுத்து அதை வந்து நல்லா கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹாப்பில் பிடிச்சிருக்கிறது. பர்சனலி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து போஸ் ப்ராண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் போஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹாப்பில் என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத
கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து போஸ் லவர், உங்களுக்கு போஸ் ப்ராண்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு போஸில் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், பட் எக்ஸ்பென்சிவ், அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரேட்டில் தான் வாங்கணுன்ட்டு இல்லை, இதுக்கு கம்மியான ப்ரைஸ்லேயுமே ஹாப் வந்து இருக்குது, ஃபோர் பர்னர் அதெல்லாமே இருக்குது, ஃபைவ் பர்னர் கூட இருக்கா, மிடிலில் வந்து ஒரு பர்னர் இருக்கும். ஸோ எனக்கு அந்தளவுக்கு அது பிடிக்கலை. நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டதும் இது தான், ஃபைனலாக வந்து செட் ஆனதுமே இது தான், இது தான் வேணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹாப். உங்களோட இந்த ரிவ்யூ நான் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்த இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூவிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து என்னோட தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இல்லை விலாகில் உங்களையும் நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.